ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஏழில் உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம் ஏற்கனவே முதல் கணக்கில் உள்ள மூன்று கணக்குகள் போன வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்குறோம் அதனுடைய லிங்க் உங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு இதில் உள்ள நான்காவது கணக்கு பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்து இதை வகுத்து ஈவு மற்றும் மீதியை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இது வகுபடும் கோவை இது வகுக்கும் கோவை இங்கே வகுபடும் கோவை பாருங்கள் ஆர்டராக இல்லை அதாவது இங்கே எர் இசட்டின் அடுக்கு ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே மாறலி உறுப்பு இருக்குது நமக்கு வந்து ஒன்று ஏறு வரிசையில் இருக்கணும் அல்லது இறங்கு வரிசையில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிடணும் ஓகேவா அப்போ முதல்ல இசட் க்யூபோட இதை எழுதிக்கலாம் அப்போ என்ன வரும் இருபத்தி நான்கு இசட் கியூப் அடுத்தால இசட் ஸ்கொயர் அப்போ ப்ளஸ் பதினான்கு இசட் ஸ்கொயர் அடுத்தால இசட் வரணும் மைனஸ் பதினெட்டு இசட் ப்ளஸ் மாறிலி உறுப்பு பதினெட்டு ஓகேவா இப்போ இதை நம்ம என்ன செய்யணுன்னா மூணு இசட் ப்ளஸ் நாலால் நம்ம என்ன செய்ய போகிறோம் வகுக்க போகிறோம் ஸோ வகுப்படுற கோவையை நம்ம என்ன செய்யலாம் அந்த வகுத்தல்குள்ளே எழுதிக்கலாம் வகுத்தலில் எழுதினா என்ன வரும் இதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்குவோம் இருபத்தி நான்கு இசட் கியூப் ப்ளஸ் பதினான்கு இசட் ஸ்கேர் மைனஸ் பதினெட்டு இசட் ப்ளஸ் பதினெட்டு இதில் ஏதாவது ஒரு டேம் மிஸ் ஆகியிருந்தாலும் அதுக்கு நம்ம சீரோன்னு போட்டுக்கிடணும் ஓகேவா அந்த மாடல் கணக்கு மூணாவது கணக்கில் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டில் மூணு போன வீடியோ தான் அதனுடைய லிங்க்கு கீழே இருக்குது நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ இதில் எதில் நம்ம வகுக்கணும் மூணு இசட் ப்ளஸ் நான்கு ஓகேவா இப்போது இதில் எப்படி நம்ம இதில் வகுக்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உள்ளே உள்ள முதல் டேம் அதாவது இருபத்தி நாலு இசட் க்யூபை வெளியில் உள்ள முதல் டேம் மூணு இசட்டால் வகுக்கணும் ஓகேவா ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நான்கு ஒரு இசட்டு போச்சுன்னா இதில் மீதி ரெண்டு இருக்குது அப்போ எட்டு இசட் ஸ்கொயர் எழுதிடலாமா இப்போ இந்த எட்டு இசட் ஸ்கொயரை கொண்டு இந்த ரெண்டு டேமையும் பெருக்கி உள்ளே எழுதணும் எட் மூணு இருபத்தி நான்கு இசட்டும் இசட் ஸ்கொயரும் இசட் க்யூப் அடுத்தால ப்ளஸ் எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு இசட் பவர் ரெண்டுன்னு எழுதியாச்சு ஓகேவா இப்போ அடையாளத்தை மாற்றி நம்ம கூட்டிடலாம் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் போடுங்க இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸ் இது வந்து கேன்சல் ஆயிரும் பதினாலு மைனஸ் முப்பத்தி ரெண்டு பெரியண்ணிலேருந்து சிறியண்ணை கழித்து பெரிய அண்ணுக்குள்ளே அடையாளம் பதினெட்டு இசட் ஸ்குவர் அடுத்த ஒரு டேமை நம்ம கீழே இருக்கிறோம் பதினெட்டு இசட் இப்போ இதில் வகுத்தல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உள்ளே உள்ள முதல் டேமை வெளியில் உள்ள முதல் டேமால் வகுக்கணும் ஓகேவா ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஒரு இசட் போச்சுன்னா ஒரு இசெட் இருக்குது அப்போ என்ன இருக்குது மைனஸ் ஆறு இசட் இங்கே எழுதிடலாம் மைனஸ் ஆறு இசட்டை கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் பெருக்க போகிறோம் அந்த ரெண்டையும் பெருக்கி நம்ம இங்கே எழுதலாம் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆறு மூணு பதினெட்டு இசட்டும் இசட்டும் இசட் ஸ்கொயர் அடுத்து மைனஸும் ப்ளஸும் மைனஸ் ஆறு நான்கு இருபத்தி நான்கு இசட்னு எழுதிடலாம் ஓகேவா இப்போ அடையாளத்தை மாற்றி கூட்ட போகிறோம் இது ப்ளஸ் ஆகும் இதுவும் ப்ளஸ் ஆகும் இந்த டைம் கேன்சல் ஆகிரும் ப்ளஸ் இருபத்தி நான்கில் பதினெட்டு போனால் நமக்கு என்ன வந்துடும் ப்ளஸ் ஆறு அப்போ ஆறு இசட் எழுதிடலாம் அடுத்து இருக்கிற இங்கே பதினெட்டு நம்ம இங்கே கீழே இறக்கிடலாம் ப்ளஸ் பதினெட்டு ஓகேவா இப்போ நம்ம அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே உள்ள முதல் நம்பரை வெளியில் உள்ள முதல் நம்பரால் வகுக்கலாம் இசட் கேன்சல் ஆகிடும் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ என்ன போட்டுக்கலாம் ப்ளஸ் ரெண்டு இதை கொண்டு இங்கே இப்போ இரு மூணு ஆறு இசட் ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு ஓகேவா இப்போ நம்ம மறுபடியும் என்ன செய்யணும் அடையாளத்தை மாற்றி கூட்ட போகிறோம் இப்போ இது மைனஸ் ஆகும் இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆகும் இந்த டைம் கேன்சல் ஆகிரும் பதினெட்டில் எட்டு போனால் என்ன கிடைக்கும் பத்துன்னு கிடைக்கும் இதுதான் நமக்கு என்னது மீதி ஓகேவா அப்போ ஈவு என்ன அப்படின்னா இங்கே வகுத்தல இது நமக்கு கிடைச்சிருக்கிறது தான் என்னது ஈவு ஸோ ஈவு மீதியை நம்ம என்ன செஞ்சிடலாம் எடுத்து எழுதிடலாம் ஓகேவா ஈவு ஈக்குவல் டு எட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் ஆறு இசட் ப்ளஸ் ரெண்டு அதை இதில் மீதி ஈக்வல் டு பத்து ஓகேவா இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்